சங்கீதம் 29:4 கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அம்மையாலே தேவன் வல்லமையுள்ளவர், அவர் செயல் வல்லமையும் மகத்துவம் உள்ளது. அவர் செய்கிற யாவும் அவிதமாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தேவனுடைய வல்லமையும் மகத்துவமும் செயலும் மனிதனால் விளங்கி கொள்ளக்கூடாத உன்னதமானது. அவர் மகாபெரிய தேவன். எரேமியா 51:15-16 அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து ஏவி விடுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன் அவர் அல்லவா! அவருக்கு நாம் பயந்து வாழ்வோம், அதுவே நமக்கு உண்மையான பாதுகாப்பு. யோபு 40 கூட 9 தேவனுடைய புயத்தைப் போல் உனக்கு பயமுண்டோ, அவரைப்போல் இடிமுழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ? இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கரத்தை வீசி அகந்தை உள்ளவனையெல்லாம் தேடி பார்த்து தாழ்த்திவிட்டு பெருமையுள்ளவனையெல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து போடு. அம்மையாலே இந்த தேவன் பொல்லாப்பை எப்பொழுதும் அழிய பண்ணுகிறவர். ஆனால் தாழ்மையாய் அவரை அண்டிக்கொள்வர்களுக்கு எப்பொழுதும் தமது வல்லமையையும் மகத்தையத்தையும் விளங்க பண்ணாமல் இருந்ததில்லை. ஏசாய 66:6 நகரத்திலிருந்து அமளியின் இறைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்க சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தந்தானே என்று சொல்லப்படுகிறது. இவர் மிகவும் பயங்கரமானவர், ஆனால் கிருபையுள்ளவர். அவரை அண்டிக்கொள்கிற யாவருக்கும் அவர் நல்லவர். அவரை அண்டிக்கொள்ளுமாக. நன்றி.